எத்தனையோ ஆசைகளை மனசுல வச்சு எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அது நிறைவேறினா நல்லா இருக்கும் இது நிறைவேறினா நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்பி பல காரியங்கள் ஆண்டவரிடத்துல பட்டியல் போட்டோம். சில சில காரியத்தை ஆண்டவர் டிக் பண்ணாம இன்ட் பண்றாருன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் விரும்பி உம்மிடத்துல கேட்டது எனக்கு நீங்க கொடுக்கல, அதனால இப்ப நான் என்னைய உங்களுக்கு கொடுத்துறேன். விரும்பினது நான் விரும்பினத அவர் எனக்கு கொடுக்கலன்னா, இது நான் என்னை முழுவதுமாய் அவருக்கு கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. நீ கேட்டது கிடைக்கலனா உன்னை அவருக்கு கொடுத்துரு. ஹல்லேலூயா. பல ஏமாற்றங்களை மேற்கொள்றதுக்கு ஜீசஸ் இந்த மாதிரியான அர்ப்பணத்துல தான் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை பிறக்கிறது. ஆமென். அழுது பிறண்டு உபவாசம் பண்ணி கதறி ஜெபம் பண்ணி அந்த காரியத்துக்கு அவர் செவி கொடுக்கல. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவரை மாற்ற முடியாது அந்த விஷயத்துல. இல்ல நான் ஜெபம் பண்ணி உங்க மனசை மாத்தீங்களாண்டவரே, ஜெபம் அவர் மனசை மாற்றுகிற காரியம் அல்ல, ஜெபம் நம்முடைய மனசை மாற்றுகிறது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்துல மாற்றி போடுகிறது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ எம்டியா நின்னப்ப கையிலையும் ஒண்ணு இல்ல பையிலையும் ஒண்ணு இல்ல. ஆனா அவர் நிரப்பினது கையவோ பையவோ அல்ல, அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை கொடுத்து எங்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேருடைய தேவைகளை சந்திக்கிறது. எஸ். ஹல்லேலூயா. 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 இதை யோசிச்சு பார்த்தா எங்களால என்ன செய்ய முடியல, நம்பவே நம்ப முடியல. நம்மளும் நம்ம வாழ்க்கை இவ்வளவு அர்த்தம் உள்ளதா என்ன செய்யுமா மாறுமா? நம்மளாலேயே நாலு பேருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க விதத்துல வாழ முடியுமா? ஒவ்வொரு வாரமும் சில ஆயிரங்களுடைய மனதையாவது தொடக்கூடிய நிலைமையில நம்மளால இருக்க முடியுமா? இந்த அபிஷேகம் அதை எங்களுக்கு சாத்தியமாக்கி இருக்கு. இந்த அபிஷேகம் இல்லைன்னா இது எங்களுக்கு சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லாத காரியங்களை நமக்கு சாத்தியமாக்கக்கூடிய ஒரே ஆற்றல் அபிஷேகத்துக்குண்டு. எஸ். ஹல்லேலூயா. 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 ஆச்சரியமா இருக்கு, எத்தனை பிள்ளைகளை இந்த அபிஷேகம் இன்னைக்கு பெற்றெடுக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பாவம் எவ்வளோ மன அழுத்தம். ஃபோனை எடுத்து எனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்ட உடனே ஃபஸ்ட் டைம் என்னோட பேசுகிறாப்பிள்ளையா அந்த பொண்ணுக்கு ஒரு பதராட்டம். அதோடு கேட்குது, ஃபஸ்ட்டு உங்கள் செய்தியை நான் யூடியூப்பில் ரெகுலராக நான் கேட்பேன், எனக்கு நான் நான் என் பிரச்சனையை சொல்கிறேன், உன்னை உங்களை நான் அங்கிள்னு கூப்பிடவா அப்பான்னு கூப்பிடுவான்னு கேட்டுச்சு. ஃபஸ்ட்டு விட என்னது அங்கிளா அப்பா? நான் சொன்னேன் எனக்கு நீ அப்பான்னு கூப்பிட்டா ரொம்ப இஷ்டமா அப்படின்னு. அதோட நான் அவங்கள எங்கே பார்த்துருக்கேன் என்னன்னு தெரியல, ஆனால் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அவங்க பிரச்சனையை பூரா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த அபிஷேகம் இருக்கிறதுனால தான் இந்த உறவு. எஸ். ஆசை நிறைவேறியிருந்தா இத்தனை புள்ள கிடைச்சிருக்குமா? நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிள்ளைய காத்திருக்க வச்சிருந்தாலும் நிறைய வளர்ந்த பிள்ளைங்க ஏராளம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு பல வயசுல நமக்கு புள்ள இருக்கு. ஆமென். ஆமென். இந்த பிள்ளைய பெற்றது எது? அபிஷேகம். அபிஷேகம்.
ஹாலேலூயா. அப்போ நாம விரும்பின காரியம் எனக்கு கிடைக்கல, கை கூடி வரல அப்படின்னா என் வாழ்க்கை அதோட முடியல. இதுவரை நான் பயணிச்ச பாதை வேற. இந்த விரக்தியின் மத்தியில, இந்த ஏமாற்றத்தின் மத்தியில, இந்த வெறுமையின் மத்தியில இனிமே நான் பயணிக்க போகிற பாதை வேற. ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்துகிற நேரம் இது அல்ல. இது என்னை அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி விடுகிற நேரம். தேவன் உங்களை அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி விடுகிற பொழுது அது நீங்க பயணிக்க விரும்பின பாதை அல்ல, அது நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை. ஓடும்படி எனக்கு நீர் நியமித்த பாதை. இது நான் ஆசைப்பட்டு கேட்ட பாதை இல்ல. இது எனக்காகவே, இந்த ராஜாவுக்காகவே நீங்க நியமிச்ச ராஜ பாதை. ஆசைப்பட்ட பாதையில நடக்கிறதுக்கு அநேகர் உண்டு. ஆனா ஒரு ராஜாவுக்கு தேவன் நியமிச்ச பாதையில நடக்கிற ஆட்கள் சேஷமான. சொல்லுங்க, நடக்கிற பாதை, நடக்கிற பாதை, ராஜபாதை, ராஜபாதை. இந்த ராஜபாதையோட 30 வயசுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட காரியங்களை பட்டியலிட்டா, ஹல்லேலூயா, மண்ணள்ளி போட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த இந்த தேவ சித்தத்தை அறிஞ்ச பிறகு, அறிஞ்ச மாத்திரத்துல சிந்தனை மாறிடுச்சு, இலக்குகள் மாறிடுச்சு, கனவுகள் மாறிடுச்சு, போற பாதைய மாத்திருச்சு. எஸ், எங்க மாறணும், மாத்திருச்சு, மாத்திருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னுரிமைகள் மாறிச்சு, தேவைகள் மாறிச்சு, ஓடுற பாதை மாறிடுச்சு, எல்லாம் மாறிச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் செய்கைகள் அனைத்தும் இனி புதியனவாய் இருக்கும். எஸ், ஹல்லேலூயா. பிசாசு தடம்புரல வைப்பான், ஆனா அழைப்பு தேவ சித்தன் வர்றப்ப தேவன் என்னுடைய தடத்தை மாற்றுகிறவர். எஸ், நான் தட தட தடன்னு ஓடி தடம் புரள்றவே இல்ல. சொல்லுங்க, தட தட தடன்னு ஓடி, தட தட தடன்னு ஓடி, நான் தடம் புரளுகிற நபர் அல்ல, தடம் புரளுகிற நபர் அல்ல. இந்த ட்ரெயின் வருதுன்னா என் ராஜாதி ராஜா ஒரு இடத்துல நின்னு அங்க சில சிக்னலை மாத்தி சில காரியங்களை இழுத்து விட்டு நான் எந்த இடத்துல என் ட்ராக் மாறி சரியா என் வீல் டிராவல் ஆகணுமோ அந்த இடத்துக்கு நேரம் எல்லாவற்றையும் என்ன திருப்பி விடுகிறவர். எஸ், ஹல்லேலூயா. தடம் புரண்டா டம்மு டும்னு சத்தம் கேட்டு உருப்பட்டி உன்னோட மோதி கடைசியில எல்லாம் கீழே என்ன செஞ்சிடும், விழுந்துடும். எங்க எங்க அந்த 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 ட்ரெயின் வர்ற ட்ராக்கை மாத்துறாங்களோ அந்த இடத்துல இந்த தண்டவாளத்தில் வர்றப்ப அங்கே மட்டும் ட்ரெயின் திரும்புறப்ப சடப்பட சடப்படன்னு சத்தம் கேட்குமாயா, டடக் 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 டடக்னு வருவோம். ஆனால் எங்க ட்ராக் மாறுதோ அந்த இடம் அதை கேட்டு பயந்துடக்கூடாது. தடம் பொருள் இல்லை, என்ன செய்யறாரு, ட்ராக்கை திருப்பி எங்கேயோ போயிருக்க வேண்டியவன் சரியா கண்ட்ரோலை உங்க கையில் வச்சு எனக்குன்னு சில சிக்னலை போட்டு சரியா எந்த ட்ராக்ல நான் போகணுமோ அந்த இலக்குக்கு நேராக என்ன தடத்தை மாற்றி விட்டதுக்காக 30 வயசுல என் தடத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார்.
அத நினைச்சுதா நான் பாடுறேன், அத நினைச்சுதா உசுரும் வாழுறேன், அத நினைச்சுதா நான் பாடுறேன், அத நினைச்சுதா உசுரும் வாழுறேன். அந்த டிசம்பர் மாதம் 97 டிசம்பர் எண்டு கடைசி வாரம், அதுக்கு முன்னாடி இருந்த நாளில் வீட்டில் ஒரு 8-9 மாதம் கேட்ட ஒரே சத்தம், சடப்படா 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 சடப்படா, என்னடா நடக்குது என்னடா நடக்குதுன்னு யாருக்கு என்ன செய்யலை. 8 மாதம் வீட்டில் கேட்ட ஒரே சத்தம், ட்ரெயின் ட்ராக் மாறுறப்ப கேட்க பாருங்க, அந்த சத்தம் மட்டும்தான். என்னைக்கு காலையும் கிடச்சி பைபிள் ஸ்கூல் போனோன்னா சத்தமே இல்லை, டடக் 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 டடக்னு ஓட ஆரம்பிச்சேன். ஆமாம் சொல்லுங்களேன். ஆமாம். சோ உங்களை ஆண்டவர் நீங்க ஓடின ட்ராக்ல இருந்து அவருடைய சித்தத்துக்கு நேரா திருப்புறப்ப சில மாசங்கள் சில வாரங்கள் ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சலசலப்பு இருக்கும், எழும்பும், ஆனா கேட்டுக்கிட்டே இருக்காது. எஸ், ஹல்லேலூயா. அந்த 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 மாறுற நேரத்தில் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. பைபிள் ஸ்கூலுக்கு போனே, நான் உனக்கு தாய் இல்ல, நீ எனக்கு மகன் இல்ல, போடா வெளியே, சட 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 கேட்டுச்சு. இப்ப போன் பண்ண, ஐயா எப்படியா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, ஃப்ரீயா இருந்தா பேசுங்கய்யா, வச்சிருங்கய்யா. பேசுவது யார், தாய், அதே தாய். எத்தனை மாசம் கேட்டுச்சு அந்த சட சட சத்தம், 4 மாசம். தடம் புரண்டீங்களா, தடத்தை மாத்தினாரா, தடத்தை மாத்தினார். இப்போ ஒரு திருப்தி, இப்ப நான் ஓடிக்கொண்டிருப்பது என்னுடைய பழைய தடத்தில் அல்ல, எனக்காக என்னை அவர் திருப்பி விட்ட அவருடைய தடத்தில். எஸ், ஹல்லேலூயா. தடம் பொருளாம தேவன் என் தடத்தை மாற்றி இருக்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவ்வளவு ஏமாற்றங்களை நான் சந்திச்சும், இவ்வளவு நிந்தனைகளை நான் சுமந்தும், இவ்வளவு அவமானங்கள் மத்தியிலையும் இந்த வண்டி இன்னும் கடக்கட 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 கடக்கடன்னு ஓடிக்கிட்டு இருக்க ஆண்டவர். எஸ், என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்க ஆண்டவர். இவ்வளவு நடந்து உங்க ஊக்கம் இன்னும் குறையலைனா, இவ்வளவு நடந்தும் உங்களுடைய விரக்தி உங்களை மேற்கொள்ளலைன்னா, நீங்க தடம் புரண்ட ஒருவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க ஓடுறது அவரோட பாதை, தடத்துல தடத்தில். ஹல்லேலூயா. என்னைக்கும் தடம் புரண்டிருக்கணும், உண்மைதானே? எஸ், சித்தம் குறுக்க வந்ததுனாலதான் தடம் பொருளல. எப்பவுமே தடம் பொருள இருக்கிற ஒரு மனுஷனை தடம் பொருளாம பாதுகாக்காம, தடம் பொருளாம பாதுகாக்கிறது தேவ சித்தம். சித்தம் என்னோட விருப்பம் என்னை தடம் பொருள வைக்கும், அவருடைய சித்தம் என் தடத்தையே மாற்றிவிடும். ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பம் நிறைவேறாதுன்னு தெரியறப்ப என் ஜெபத்தை நான் இப்ப மாத்துறேன், உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவது என்று சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்னுடைய ஓடு பாதையை